ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு பில்லஜன் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாசிக் திருட்டில் இன்ஜின் நாய்ஸ் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சில சப்ஸ்கிரைபர். அதனுடைய ஒரு சின்ன கிளாரிட்டி மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஈசியை பேஸ் பண்ணிங்க. ஈசியை பேஸ் பண்ணி நிறைய வீடியோ பண்ணிட்டோம். இதில் ஈசியோட ஃபிசிக்கல் ஒரு டேமேஜ் இருக்குது, அது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த ரெண்டு விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1080 pixels பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்ஸ்டாகிராமும் வச்சுருக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இப்போ சில பேர் சொல்கிறீங்களா, எனக்கு எப்படி வருது, இந்த மாதிரி ஃபால்ட் வருது அப்படின்ட்டு, நீங்கள் வீடியோ பண்ணி அனுப்பிச்சிங்கனாலும் நாங்கள் திரும்பி சொல்யூஷன் சொல்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் இன்னும் விஷயங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் சொல்யூஷன் கொடுக்குறோம், அது பார்த்துட்டு ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் திரும்பி சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கோம். நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, ஆனால் திரும்பி ரிப்ளை வரதுனால என்ன அவங்க அதை கிளியர் பண்ணுறதே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு குவஸ்டின் மார்க்காக இருக்குது. அதுதாங்க ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி சவுண்டை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் டெசிபல் மீட்ரு, அது ஆப்லேயே இருக்குது. இதை காமிக்க போகிறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெசிபல் ரேஞ்சு மாறிட்டு இருக்கு. டெசிபல் ரேஞ்சு வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு சில செக்ஷன் கிட்ட வைப்பேன், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த ரேஞ்ச் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இது நார்மல் ரேஞ்சு அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க, என்னோடய வண்டிக்கு இந்த மாதிரி ரேஞ்சு வருது. இப்போ எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நாமளாகவே ஏதோ சவுண்ட் ஒரு எக்ஸ்டர்னைஸ் வரும்னு சொல்லி நம்ம சில டைம் வந்து ராங்காக பார்க்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் இதை நான் பண்ணுறேன் இந்த வீடியோவை. அதுவும் சப்ஸ்கிரைபர் கேட்டதாங்க டவுட்டாக, அதனால் இந்த வீடியோவை பண்ணலாமே அப்படின்ட்டு. இப்போ வண்டி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், எங்கேயும் ஓட்டு போய்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல. இதே நம்ம ஓட்டு போய்ட்டு ஒரு லாங் ரைட் போகணும்னு வச்சுருக்கு, அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ண இந்த வேலி கொஞ்சம் கூடுதலாக காட்டலாம். இன்னும் நான் ரேஞ்சை காட்டுறேன், டாப் வைக்கிறேன், என்ன ரேஞ்சுங்க பாருங்கள். சென்ட்ரு அப்புறம் கீழே இது அடித்தட்டும் 1050 ± 100 செக் பண்ணுறோம். அதேமாதிரி சைலன்சர் அவுட்டு டெசிபல் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 80 ரேஞ்சு கிட்ட வருதுங்க எல்லா பாயிண்ட்லேயுமே. எனக்கு இன்ஜின் ஐடி தான் 1089 காட்டுதுங்க. என் பைக்கில் காட்டின ரேஞ்சை பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்பிள் வர மாதிரி இருக்குன்னா அப்போ தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டு சர்வீஸ் கொடுக்கும்போது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்துக்கலாம், இருந்தாலும் இது என்ன ஐடியாங்க. இப்போ செக் பண்ணுறது தான் நம்ம தாட்டில் பண்ணி பண்ணோம் இல்லைங்களா, அதனால் ஆஃப் பண்ணக்கப்புறம் இட்ட பட்டு பண்ணி சவுண்ட் வருதுங்க. இது நார்மல் ப்ராசஸ் தாங்க. இப்போ ஈஸி பார்த்தாலாம் 10 mm ஓப்பன் ஸ்பன்னர், லெஃப்ட் சைட் லூஸு, நான் சொன்ன மாதிரி தாங்க. அடுத்த பேஸ் பண்ணி வீடியோ போட்டாச்சு, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி செக் பண்ண அப்படிங்க மாதிரி எல்லாமே அந்த ப்ரீவியஸ் வீடியோ லிங்க். அதாவது நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ போகணும்னு வச்சுக்கோங்களே, அதனுடைய சப்போர்ட்டிங் வீடியோஸ் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து பார்த்துக்குங்க. இந்த ஈஸியில் என்ன அப்படின்னா, இதில் அவுட்டர் பாருங்கள் ஃபிசிக்கலாக கிராக் வந்துருக்கு. இந்த ரப்பர் பார்ட் மாதிரி தாங்க அது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இது எதுக்கு சொல்ல வரனாங்க, இப்போ கிராக் பார்த்தீங்கன்னா டே பை டே டெவலப் ஆகலாம், அதனால் ஒன்றும் இல்லைங்க. என்ன தான் கிராக் ஆகியிருந்தாலுமே கூட இதனால் பெர்ஃபார்மன்ஸ் ஹெல்ப் பண்ணாது. நான் ஷோரூமில் கேட்டேங்க இந்த மாதிரி காமிச்சு, இந்த மாதிரி நம்ம வண்டி போகிற டேரக்ஷனில் வந்து இந்த மாதிரி விரிசலுக்குனால ஆப்போசிட்டில் சப்போஸ் மழை பெய்யறப்போ உள்ளே அதே மாதிரி வந்து பட்டுச்சுன்னா ஷார்ட் ஆயிரும் அப்படிங்க மாதிரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது எனவே எக்ஸ்டர்னல் வாரண்டியில் வாரண்டி அப்படி மாதிரி இருந்தாலுமே கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம், ஒன்றே இல்லை பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆனால் அதை மட்டும்தான் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்ட்டாங்க. மற்றபடி அவங்க சொன்னது அதுதாங்க, என்னதான் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக டேமேஜ் இருந்தாலுமே கூட அது எதுவுமே ஆகாது, அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம் அப்படி மாதிரி சொன்னாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு காமி முடியாது கிளிப்பிங் பண்ணியிருக்கேங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ் பார்த்தேன், எம்ஐஎல் ஏரியில், அப்புறம் ஓபிடி போட்டு பார்த்தேன், டிடிசி கோடு இந்த ஏரியாவும் காட்டலை. அப்படிங்கும்போது என்னதான் ஈஸியில் அவுட்டில் அப்புறம் வந்து டேமேஜ் ஆயிருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சான்ஸ் இல்லைங்க. நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு இது அப்சர்வ் பண்ணி ஒரு 6 months ஆச்சு, மழை வரும் வெயில் எல்லா வேணும் வெதர் கண்டிஷனையும் பார்த்துட்டேங்க. அதை நாங்கள் பட்டது எதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்டர்பன் பண்ணல. மெயினாக ஹெவியான ரெயினப்பி நான் ஓட்டியிருக்கேன் வண்டியை, ஆனாலும் எந்த வித பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்டர்பன்ஸும் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. இந்த மாதிரி பொருளை நீங்கள் அப்பப்போ அப்சர்வ் பண்ணிக்கணுங்க, ஏன்னா டே பை டே நம்ம வெயில் நிறுத்துறோம், அப்புறம் வண்டியே பேசிக் நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா. ஆனால் கூட சில விஷயம்லாம் கிராக்கில் தான் செய்யுது, அது அப்சர்வ் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி ஃபியூல் இன்ஜெக்டர் அப்புறம் அந்த ஃபியூல் பம்பு, இதெல்லாம் வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சைடு கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இண்டிகேட்டர் வந்து ஆக்சுவலாக கலண்டுருச்சு, நான் தான் வந்து செல்டா போட்டு ஓட்டியிருக்கேன். அப்புறம் கேபிளும் பார்த்துக்கணுங்க, கேபிள் சில சைடுலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வரிசை வரிசை இதெல்லாம் அப்படியே தேவைப்பட்டு அப்படியே டேமேஜே கிடக்குது, இதுவும் நடக்கும். அதனால் நம்ம குவாலிட்டி அப்படி இப்படின்னா சொல்ல தேவையில்லைங்க. மெஷினாக
பொருள்னா அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும் அதனுடைய லைஃப் ஸ்பேனு. நம்ம அதை பாதர் பண்ணிக்கிட்டு இதை போயிட்டு ஒரு நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை, அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். இது மெயினாக பண்ணதே சில சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிங்க, இனிமேல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் டவுட் கேட்டுருக்கீங்களா, அதை பேஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ சப்போர்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபோட்டோ வீடியோ அந்த மாதிரி ஒன்று அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் க்ளியர் பண்ணி விடுறோம். நாங்கள் சொல்லணும் இல்லை சொல்ல மாட்டாலும் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக வர மாதிரி பின் பண்ணுறோம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசானா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனோட.